கணவன் மனைவி இடையே பந்தம் நீடித்த உறவாக நிலைத்திருக்க சில அடிப்படை குணங்களை இருவரும் பின்பற்ற வேண்டிய அவசியம். காதலித்து திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும், பெற்றோர்கள் பார்த்து நிச்சயத்தவர்களாக இருந்தாலும், இருவருக்குமிடையே பரஸ்பரம் புரிதல் இருக்க வேண்டும். அதிலும் கணவனிடம் மனைவியை பற்றிய புரிதல் அதிகம் இருக்க வேண்டும். கணவன் எப்போதும் இயல்பான மனநிலையில் இருக்க வேண்டும் என்பது பெண்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திருமண புதிதில் இருவருக்கும் இடையே அதிக நெருக்கமும் பாசப்பிணைப்பும் உருவாகும். நாளடைவில் நெருக்கமான அந்த பிணைப்பில் தேய்வு ஏற்படுவதை பெண்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களிடம் காட்டும் அன்பும் பாசமும் எப்போதும் ஒரே மாதிரியாக நிலைத்திருக்க வேண்டும் என்ற பெண்கள் எதிர்பார்ப்பார்கள். அதை புரிந்து கொண்டு செயல்படுவதில் சிலர் சுணுக்கம் காட்டுகிறார்கள். அதுவே இருவருக்கும் இடையே மனஸ்தாபத்தை தோற்றுவிக்கிறது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தங்கள் உறவில் இடைவெளி ஏற்படுவிடக்கூடாது என்பது பெண்களின் முக்கிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாகும். இதனை கணவன் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம். கணவன் எப்போதும் தன்னுடைய அருகாமையில் இருப்பது போன்று உண்மை மனநிலையத்தில் உருவாக்க வேண்டும். அதை பெண்கள் உணர்வுபூர்வமாக ரசிப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும், சுய தொழில் செல்பவர்களாக இருந்தாலும், மனைவியுடனான அருகாமை உணர்வில் இருந்து விலகிவிடக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசினாலும் எப்போதும் கணவன் அருகில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்பட வேண்டும். சிலர் அலுவலக ரீதியான வெளியூருக்கோ வெளி மாநிலத்திற்கோ செல்லும்போது அங்கே சில நாட்கள் தங்க வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் தனிமை உணர்வை பெண்ணை வாட்டும். அப்போது கணவனின் பேச்சு ஆறுதலாக இருக்க வேண்டும். முக்கியமாக அலுவலகத்தில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை ஒருபோதும் மனைவிடம் காட்டக்கூடாது. எந்த கையை நெருக்கடியாக சூழ்நிலையிலும் மனைவி விடவும் கூடாது. அத்தகைய வெளிப்படக்கூடிய பிரிவில் வாடும் துணை அதனை புரிந்து கொண்டு மனைவி இருக்க மாட்டார்கள். கணவன் மனைவி இடையே பந்தம்